Story begins. After 5 years on his coast, நம்ம போய் சைக்கிள் ஏற மாட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜிடிஎஸ் ஆண்ட்ரஸோட பார்ட் 1 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்ன தான், கொஞ்சம் ஹெச்டி பேரஸ்டியன்ஸு அப்புறம் அந்த இம்ப்ரூவ் டெக்சர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன். ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்ன பண்ணுறது, கண்டென்ட் கிடைக்கல, மாடும் ஒர்க் ஆகலை. மாடுனா கவு கிடையாது, எம்ஓடி மாடு. இதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துட்டு இருந்தேன், அதுக்கு நடுவில் ஸ்டார்ட் மெனுலாம் போய் ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால என்ன பண்ணேன்னா, இப்போ பக்காவாக செட்டிங்லாம் பண்ணிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டாக மிஷன்லாம் முடிச்சிடுவோம். ஒரு வீடியோவில் நாலு மிஷனு, 100 × 4 எவ்வளோ, 25. நம்ம 20 பார்ட்டில் முடிக்கிறோம் இந்த கேமை. சுடாதரா சுடாதரா, அங்கே போலீஸ்காரன் வந்தானா பரவாயில்ல. போலீஸ்காரன் டே, ஒரு 100 ஆயிடுச்சுடா அப்படி நான் சொல்ல நினச்சிய. செத்து போடா, உனக்கு 100 ஆயிடுச்சா வச்சுட்டா ஏன்டா என் கையால் சாவற? டே, இவன் வேற ஒருத்தன், நிற்க மாட்டேன், நிறா. உன் நண்பன் செத்துட்டா நீயும் சாவணும், ஓகே? நண்பன் செத்துட்டான், அதே மாதிரி நீயும் செத்துட்ட. இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த பைக் வேணும். ஏ, நில்லு, பொண்ணுக்கெல்லாம் பைக் இல்லை அப்படின்னு நான் சொல்ல நினச்சியா? உனக்கு மட்டும்தான் பைக் இல்லை. இந்த எவனா போலீஸ்காரன், ஏய் வட, என்ன ஷித்து அக்கோஜுவா, ஜிடிஎஃப்ஐல எந்த மாதிரிலாமா இருக்குது? நீங்கள் விளாட்றீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், எனக்கு தெரியல. டேய் போடா, எனக்கு என்னமோ பறக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. டேய், எங்கடா கோச்சு பைக்கு? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ்லாம் பண்ணிட்டு அப்புறமா வந்து வீடியோ எடுக்க தொடங்கிடலாம். டேய், உன்னை தானே சுட்டு தந்தேன், நான் மண்டல ஹெட்செட் தானே போட்டிருந்தேன். ஐயோ, 3-star வாண்டட் லெவலா? ஜிடிஎஸ் ஆண்ட்ரஸ் ஃபர்ஸ்ட் மிஷன் இன் 4-star வாண்டட் லெவல் பிளேயிங் பை எம் மித்தன் கேமிங் அப்படின்னு போட்டு விட வேண்டியதான். இது கொஞ்சம் வேகமாக தான் ஓடி தொலைங்கடா. ஷோ ஸ்பிரிண்ட் தீர்ந்துச்சா இருக்கா கொஞ்சம்? போட்டு போ, ஒரு நிமிஷம் கேஸ். ஓகே, ஏன்னா இந்த ரெக்கார்டிங் எக்ஸ்பாக்ஸில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதனால் அஜிச்சோ இப்போ சரி இல்லையே, அது உங்களுக்கு தெரியாது. இந்த மூலையில் வச்சா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது, ஏன்னா அந்த மூலையை பார்க்கவும் தேவையில்ல. ஜிடிஎஸ் ஆண்ட்ரஸ் ஆண்ட்ராய்டும் இல்லை அந்த மூலையில் மேப்பை பார்த்து போகிறதுக்கு. இவனுங்களும் எங்கே போயிட்டானுங்கன்னு தெரில, செத்துட்டானுங்களான்னு தெரில. டேய், எப்படியே போய் எங்கேயா செத்துருங்கடா, விட்டுட்டு போறீங்களா? ஐயோ, நான் வேற அந்த ப்ளூ மார்க்கர் கிட்டே போறேன், அங்க போச்சுன்னா நம்ம சைக்கிள் தான், சைக்கிள் இருக்க இடத்த கூட்டிட்டு போகுது. ஏய் இறா ஆண்டா, டேய் நவுற போலீஸ்கார பைத்தியக்காரனே. இங்க போறான், அங்க போறான், எருமசாணி கிறுக்கு பயல. போடா ஸ்வீட்டு, உங்களெல்லாம் எப்போதான் ஹெச்டியாக மாற்றுவேன்னு தெரிலடா. நம்ம வந்து ட்ரையாலஜி ரிலீஸ் பண்ணாலும் சரி, டெஃபினேட்டிவ் எடிஷன் பண்ணாலும் சரி, ஏன் ரீமேக்கே பண்ணி ரிலீஸ் பண்ணாலும் சரி, நாங்கள்லாம் இந்த ஒரிஜினல் தான். ஒரிஜினல் தானே ஓபி. ரீமாஸ்டர்லாம் வேஸ்ட், ரீமாஸ்டர் சரி ரீமேக்கெல்லாம் இல்லை. ரீமாஸ்டர் இருக்குது, டெஃபினேட்டிவ் எடிஷன் ரெண்டு தான் இருக்குது. ரீமாஸ்டர் எடிஷன் வந்து எக்ஸ்பாக்ஸ் 360, PS3க்கு, PS4க்கு வந்துச்சு. எக்ஸ்பாக்ஸ்க்கு எக்ஸ்பாக்ஸ் 360, எக்ஸ்பாக்ஸ் கன்சோலு, அப்புறம் PS3, PS4, அப்புறம்
அதெல்லாம் ரீமாஸ்டர் பண்ணாங்க. நம்ம பிசி நிண்டெண்டோ சுவிட்ச்க்கெல்லாம் அப்படியே தான் கொடுத்தாங்க. இதுதான் நான் ஒரிஜினல் வெர்ஷன். டேய் ஏடா ஹாஸ்டல் சார் போயிடுச்சு சார் போயிடுச்சு ஸ்டாப் போயிடுச்சு ஸ்டாப் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணணும் நிறைய பார்த்துக்கலாம். சரி இப்போ சேவ் பண்ணலாம், நம்ம அப்படியே போயிடுவோம் வழியா. நம்ம வந்து டாக்டர் டாக்டர் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயிடலாம். இந்த ரெண்டாவது மிஷினு இப்போதான் 5 நிமிஷம் ஆயிருக்கு. கொஞ்சம் கேமரா ஆங்கிள் மாத்திக்கிறேன். என்னடா பின்னாடி பெயிண்ட் பக்கெட்லாம் வச்சுக்கிறேன். ஏடா பெயிண்டர் ஐடியா? ஏ பெயிண்டர் ஐட்டா சொல்ற ட்ரக் பிஸ்னஸ் விட்டியா? ரொம்ப சந்தோஷடா. இதுக்கு முன்னாடி கட்டையை வச்சிருப்பான், ஜூஸ் கேன் வச்சிருப்பான், இந்த இப்போ இதை வச்சிருக்கான் பெயிண்ட் டப்பாவா? சரி ஏதோ ஒன்று வச்சுட்டு போகட்டும், நம்மளுக்கு என்ன, அவங்காரு அவன் இஷ்டம். என் முடி என் உரிமைன்ற மாதிரி அவன் கார் அவன் இஷ்டம், அவன் கார் அவன் உரிமை. ஆமா டே போதுண்டா, அந்த கட்சி எல்லாம் கொடுக்காதீங்கடா, எனக்கு தெரியுண்டா. நம்மளுக்கு தெரியுமா இல்லையான்னு டிசேபிள் டியூட்டோரியல்ஸ் இருக்கு பாருங்க, அதை கொடுத்தோம் மிக்சத்துல வேற கொடுக்காம இருக்கும். இது வச்சு நல்லா இருக்கும். வேணாம் 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 இது வேணாம் இது வேணாம். இந்த ஆஃப்ரோ அண்ட் ஸ்டாஷா ஏன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் மூஞ்சி மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா எனக்கும் லைட்டாக மீஸ் வந்துருக்குது, அவரால் முடியும் கொஞ்சம் நிறையா இருக்கும். ஆனால் முடி வந்து மீடியமாக இருக்கிற அளவுக்கு எனக்கு கொடுக்கலையே, அதனால நிறைய வச்சுட்டேன். போதும் போதும் போதும், கொண்டாட ஃபன் பண்ணிட்டு இருப்போமா? அப்படியே நம்ம கொண்டாடுறோம். டேய் இங்க பாரு, நான் வேற ஒரு கார் எடுத்துட்டு வந்துட்டேன், இப்போ என்னடா பண்ணுவேன். இங்க பாரு, நான் சுத்திட்டு இருக்கேன் பாரு, இதுக்கு பேர் தான்டா ஊரை சுத்துறது. பார்த்து எல்லாம் 60 FPS விளையாடுறேன் நான், 60 FPS ரெக்கார்டிங் கூட சேர்த்து பண்றேன். ஏன் திடீர்னு 40 to 35 FPS போயிருந்துன்னு தெரியல. யார்கிட்ட தான் தெரியுங்க, போய் பிச்சைக்காரன் தாங்கணும் அப்பதான் சாப்பிடுவான். இப்போ அந்த கட்சியில பார்க்க வேண்டியதான், நல்லா இருக்கும் அந்த கட்சியில. தொப்பி இல்லாம எப்படி இருக்கும்? நீ ஏடா முடி எவ்வளவு வச்சிருக்கிற, பின்னாடி குடுமையெல்லாம் கட்டியிருக்கான். ஆடியோலாம் நல்லா இல்லை. ஓகே இன்னும் ஒரே ஒரு மிஷினை மட்டும் முடிச்சுட்டு அவுட்ரு சொல்லிட்டேன், முடிச்சுட்டு போயிடலாம். முடிஞ்சா சொல்கிறேன் சர்ப்ரைஸ் அந்த மாதிரி தான் சுட்டுட்டு போயாச்சு. இந்த என்னமோ ஒன்று சொல்ல வந்தேன் மறந்துச்சு. நான் ஏன் மினிமம் பெட் அண்ட் டிராஃபிக் கொடுத்தேன்னா, ஏன்னா எனக்கு FPS வரல, உங்களுக்கும் கொஞ்சம் FPS அதிகமாக கிடைக்கணுன்றதுக்காக தான். நெக்ஸ்ட் டைம் வந்து ஓவர் டேக்கிங் மாடு நிறைய இருக்கு, நிறைய இந்த மாடெலாம் இருக்குல்ல, அந்த கொஞ்சம் FPS இழுக்கிற மாடு, அந்த மாடெலாம் எடுத்துடுறேன். எடுத்துட்டு அப்புறமா அதை எடுத்துட்டு
உங்களுக்கு வந்து 60 FPS-லேயே ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். இதுவும் 60 FPS-லாம் இருக்கும், வச்சு பாருங்க, நல்லாயிருக்கும். இந்த கார் ரெஃப்ளெக்ஷன் எடுத்துடலாமா? ஆனால் நல்லா இருக்கு, என்ன பண்ணலாம்? எவனும் இல்லை ரோட்டில் தான். ஆனால் இந்த ரெஃப்ளெக்ஷன் எடுத்துட்டா நல்லா வரும், டிரா டிஸ்டன்ஸ் பேசாமல் குறைச்சி வச்சிடும். ஃப்ரேம் லிமிட்ரி ஆஃப் பண்ணிடலாம். எஃப்பிஎஸ் பக்கா எஃப்பிஎஸ் இருக்கு. கேம் பக் ஆகக்கூடாதுக்காக தான் ஃப்ரேம் ரேட் விஜிலண்ட் போட்டு வச்சிருக்கேன். இது அந்த மினிமம் பெடன் டிராஃபிக் எடுத்துடலாம். ஆ ஓகே, எஃப்பிஎஸ் கொஞ்சம் கிடைக்குது. நான் ஏன் ரெஃப்ளெக்ஷன் எடுக்கிறேன்னா ரெஃப்ளெக்ஷன் நல்லா இருக்கு. ரெஃப்ளெக்ஷனு தப்பு தப்பாகுது, ரெஃப்ளெக்ஷன். ஆமாம். ஏய் என்னாச்சு? ஐயோ, என் வர ஸ்ப்ரே பண்ணிட்டே இருப்பானே. அடே டே டே, தூர போடா அண்ணே 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 அண்ணே, ப்ளீஸ் அண்ணே, என்ன அண்ணே சுத்துறாதீங்கண்ணே அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் போட இது ஏன் அந்த இது மட்டும் அப்படியே பக் ஆகிட்டு அந்த சைடு போயிட்டுன்னு தெரில. நான் அப்புறமா அதையே கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி விட்றேன். என்னடா இது, ஒரே போர் அடிக்குது. இப்போ மட்டும் மறுபடியும் அந்த டெஸ்ட்ராய்டு ஸ்வீட் கார்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கண்டிப்பாக கேம் கிளிச் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வரணும். டே நாயே போடா, அவர் வேறு தான் கேவலமாக கேட்டுருவேன். க்ரோ ஃபார் எல், க்ரோ ஃபார் லைஃப். வச்சுக்கோ வச்சுக்கோ. டேய் ஏதாவது கார் மறுபடியும் ஆச்சு, பிச்சு போடு. கொஞ்சம் வேகமாடா. நான் அப்பறம் அந்த பாயிண்டிங்கே யூஸ் பண்ணல, அப்படியே எல்எம்பி அதை பார்த்து அழுத்துறேன். அதுவா டே 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 இறா, டே 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 வாடா 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 வாடா, செத்து 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 ஒலி. நீங்க சாவு. நீந்தா. அடத்து அஜிஜோ, ஹெல்த் பார பார்க்க மாட்டேனே. சீக்கிரமா ஜம்ப் பண்ணினே இல்லனா அஜிஜோ. ஷிட் ஷிட் ஷிட், இந்த இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கவே மாட்டேங்குது. ஒரு மிஷன் முடிச்சுட்டு வீடியோ என் படையலான்னு பார்க்கறேன், விடமாட்டேன்றானுங்களே. ஆக்சுவலி நைட் டைம்ல பார்க்கறதுக்கு செமையா இருக்கு. இதே நம்ம ப்ராஜெக்ட் 2D எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். என்ன பண்றது, எஃபிஎஸ் இஸ் த மேட்டர். 60 FPS-க்காக என்னென்னலாம் ஜாகம் பண்ண வேண்டியிருக்கு. ஏய் நானே தியாகத்துல உட்காந்துக்கிறேன், நீ வேற வந்து இடிச்சுன்னுங்கிற போடா. நம்ம வியூவர்ஸ்க்கு பக்கா குவாலிட்டியா, அப்புறம் என்ன சொல்லலாம், குவாலிட்டியா குவாலிட்டியா எஃபிஎஸோட நல்லா தரணும்ன்றதுக்காக நம்ம ஃபேன்சி எல்லாம் மறந்துடணும். ஃபேன்சினா அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரினா அந்த மாதிரியும் இல்லை. ஸோ நான் எப்படி சொல்லணும்னே தெரில.
நீங்க எப்பயா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம நான் வந்து இந்த மிஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து எல்லா கிராஃபிட்டியும் டே எல்லா கிராஃபிட்டியும் பெயிண்ட் பண்ணிட்டேன்னு எல்லா கிராஃபிட்டியும் பெயிண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. நான் ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இது என்னடா சைக்கிள் செம்மையாக இருக்கு, ரியல் லைஃப்ல ஓட்டுற மாதிரி இருக்கு. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அஞ்சு கிராஃபிட்டி மட்டும் காணாமல் போயிடுது. ஆமாம், யாரும்மா நீங்கள் கார் மேலே ஏறி ஓடினுங்கிற. அக்கார்டிங் டு யூர் ஆஃப் யோர் ஃபிசிக்ஸ் என்ஜின் யூ ஷுட் நாட் கிளைம் ஆன் த கார் அண்ட் ரன் அவே. யூர் ஆஃப் யோர் ஃபிசிக்ஸ் என்ஜினா இல்லை வேறு ஏதாவது என்ஜினான்னு தெரில, அதுதான் தேடிட்டு இருக்கிறேன். மறந்து மறந்து போயிடுது சார் இந்த யூர் ஆஃப் யோர் ஃபிசிக்ஸ் பிஜிக்ஸ். சீனடா டே 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 என்னடா பண்ணுங்கிற சுபா. டே டே போதுண்டா, நீ ஆட்டோமேட்டிக்கா திரும்பி நிக்கிறான் சாவு செத்த பையல. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, அந்த சைட் போகலாம். சீரும் 17 நிமிஷம் ஆயிடுச்சு. சீக்கிரம் 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 சீக்கிரம், டைம் ஆகுது டைம் ஆகுது டைம் ஆகுது டைம் ஆகுதுடா டே. சீக்கிரண்டா 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 சீக்கிரண்டா. ஓகே ஓகே ஓகே. ஆமாங்க சார், 6 இருக்கு. நீங்கள் 100 பெயிண்ட் பண்ணிட்டுன்னா அதில் 6 காணாமல் போயிடும். நம்ம மறுபடியும் இந்த மிஷன் பண்ணிட்டு ஷோ நம்ம மறுபடியும் இந்த மிஷன் பண்ணிட்டு தான் 100 out of 100 எடுக்க முடியும் மார்க்கில் இந்த கிராஃபிட்டி. ஓகே, இது வரைக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம மித்ரன் கேமிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திக்கிட்டு ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய் ஃப்ரம் மித்ரன் கேமிங். பாய் பாய், பீஸ் அவுட்.